அண்ணா கவனிடாதண்ணா, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது பரவல் அளவை இல்லை, நல்லா கவனிக்கணும், எது பரவல் அளவை இல்லை. அப்ப ஏதோ மூணு ஆன்சர் பரவல் அளவு, ஒரு ஆன்சர் மட்டும்தான் பரவல் அளவை இல்லை. இப்ப நல்லா கவனிங்க, இது படிக்கும் போது, இந்த ஒன் மார்க் படிக்கும் போதே பரவல்களின் வெவ்வேறு அளவைகள் அவங்க கொடுத்துருக்காங்க எதுன்னு. இப்ப டூ மார்க்ல கூட அவங்க கேட்கலாம், பரவல் பரவல்களின் வெவ்வேறு அளவைகள் எது எதுன்னு கேட்டாங்கன்னா பீச், ரைட்டா? அப்ப இது பரவல், பரவல் அளவை. இது என்னது? பரவல் அளவை, ரைட்டா? இது என்னது? பரவல் அளவை, பீச். அடுத்த பாருங்க, திட்ட விளக்கம் இருக்கு, அப்ப இதுவும் என்னது? பரவல் அளவை. அடுத்த பாருங்க, விளக்க வர்க்க சராசரி, இதுவும் என்னது? பரவல் அளவை. அப்ப எது பரவல் அளவை இல்லை? எதுலாக இல்ல? கூட்டு சராசரி, இதுதான் ஆன்சர். புரியுதா? ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப கூட்டு சராசரி என்ன மிஸ் அப்படின்னா மையப்போக்கு அளவைகள்ல ஒன்று. மையப்போக்கு அளவைகள் யாவைன்னு கேட்டாங்கன்னா கூட்டு சராசரி, இடைநிலை அளவு, முகடு. பாருங்க, இந்த ஒரு மார்க் படிக்கும் போதே எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்கன்னு. மையப்போக்கு அளவைகள் என்ன? கூட்டு சராசரி, இடைநிலை அளவு, முகடு. பரவல்களின் பல்வேறு அளவைகள் என்னன்னா வீச்சு. புரியுதுங்களா? இந்த வீச்சு வந்து மறக்கவே மறக்காது, அதே மாதிரி மாறுபாட்டு கெழுவும் மறக்காது. இந்த நாளும் நீங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வீச்சு, மாறுபாட்டு கெழு, திட்ட விளக்கம், விளக்கவர்க்க சராசரி. திட்ட விளக்கம் தெரிஞ்சாலே விளக்கவர்க்க சராசரி தெரிஞ்சிடும். விளக்கவர்க்க சராசரின்றது என்னது? திட்ட விளக்கத்தினுடைய வர்க்கம். திட்ட விளக்கத்தினுடைய வர்க்கம், திட்ட விளக்கன்றது என்னது? ரூட் ஆஃப் விளக்கவர்க்க சராசரி. புரியுதாடி கண்ணு? அதனால இது ரெண்டு ஒண்ணு ஒன்னாலே ஒண்ணு ஒண்ணு ரெண்டும் தொடர்புடையது. புரியுதுங்களா? அதனால இது மறக்காது, வீச்சு, திட்ட விளக்கம், விளக்கவர்க்க சராசரி, மாறுபாட்டுகள், இந்த நாலு கணக்குமே செய்யறோம். அது இல்லாம நீ கொஞ்சம் புதுசா படிக்கிற அப்படின்னா சராசரி விளக்கம், கால்மான விளக்கம, சராசரி விளக்கம், கால்மான விளக்கம். இப்ப பார்க்காம சொல்லியிருப்பாக்கலாம், என்னென்ன சொல்லலாம்? ஏன்னா இது ரெண்டு டூ மார்க்கலை அடிக்கடி நம்ம வந்து படிக்கிறது, டூ மார்க்குக்கு இந்த ரெண்டு கணக்குமே வரும் நம்ம படிக்கிறதுனால. அதனாலதான் இந்த ஆர்டர் இப்படி எடுத்திருக்கேன், வீச்சு, மாறுபாட்டு கெழு, திட்ட விளக்கம், விளக்கவர்க்க சராசரி, சராசரி முடியுதா? உடனே சராசரி விளக்கம், கால்மான விளக்கம், இது தெரியும். கூட்டு சரி, இடைநிலை அளவு, முகடு, எது மையப்போக்கு அளவுகள்ல. இப்ப இதே கொஸ்டின மாத்தி கேட்டா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நல்லா கவனி, எது பரவல் அளவு இல்லைன்னு கேட்டாங்களா, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது மையப்போக்கு அளவைன்னு மாத்துறேன். நான் என்னன்னு மாத்துறேன்? எது மையப்போக்கு அளவை அப்படின்னு மாத்துறேன். அப்ப எது மையப்போக்கு அளவை? கூட்டு சராசரி. புரிஞ்சுதாடிக்கண்ணே? அதனால ஒரு ஒரு ஒன் மார்க்குன்னு ஒண்ணு படிச்சீனா அதை குறிச்சு என்னென்னலாம் ரிலேட்டடா படிக்க முடியுமோ அத்தனையும் படி. அதே மாதிரி இந்த கொஸ்டினை ஒன்னால எத்தனை கொஸ்டினா மாத்த முடியுமோ அவ்வளவு கொஸ்டினா மாத்தி ஆன்சரை நீ கண்டுபிடிச்சு எழுது. அப்பதான் உன்னோட கிரியேட்டிவிட்டி உனக்குள்ள வளரும். ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் டஃப்ன்ற எண்ணம் மனசுக்குள்ள வராது நமக்கு, கஷ்டம் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது. புரியுதுங்களா? பாருங்க, எத்தனை கொஸ்டின் படிச்சுட்டோம், மையப்போக்கு அளவைகள் என்ன எதுன்னு சொல்லிட்டோம், பரவல்களின் பல்வேறு அளவுகள் என்னன்னு பாத்துட்டோம், திட்ட விளக்கத்துக்கு விளக்கவர்க்க சராசரி, அதுல ரெண்டு ஃபார்முலா பாத்துட்டோம். சரியாடி கண்ணே? புரியுதா புரியலையா? அதே மாதிரி இது ரீகால் பண்ணோமே, இதை கூட ரீகால் பண்ணலாம். வீச்சுன்றது என்னது? எல் மைனஸ் எஸ். அதே மாதிரி மாறுபாட்டுகள்ன்றது என்னது? சிவி ஈக்குவல் டு திட்ட விளக்கம் டிவைடட் பை சராசரி பெருக்கல் 100. எதுல குறிப்பிடலாம் நம்ம? சதவீதத்தில் குறிப்பிடலாம். புரிஞ்சுதாடா கண்ணா?